ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பறவை காய்ச்சல் பரவிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நோட்டிஃபிகேஷனையும் ஆல்னு சொல்லிட்டு அந்த பட்டன் அமுத்திட்டிங்கன்னா நம்ம வீடியோ போட்டோனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே கைஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பறவை காய்ச்சல் அப்படிங்கிறது வந்து இந்த பறவைகளுக்கு தான் வரும் அப்படிங்கிறதே ஒன்றும் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷங்க வரைக்குமே அது பரவும்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம இந்த பறவைக்கு தான் வரும், அந்த பறவைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இப்போது ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, இப்போது இந்தியாவில் வந்து ஒரு 6 ஸ்டேட்டில் வந்து ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல வந்து கேரளாவில் வந்து நிறையா பரவிட்டு இருக்கு. ஸோ கேரளா பார்டர் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம சொல்ல முடியாது, இப்போது வெளியில் கவர்மெண்ட் எவ்வளோதான் பண்ணாலும் பறந்து வர பறவைகள் மூலியமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதிலலாம் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு அது வந்துச்சுன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். புறா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அந்த சளி பிடிக்கிறதுல தான் ஸ்டார்ட் ஆகுமாம்மா. புறா உங்களுக்கு எப்பயுமே போல் டல் ஆயிரும் புறா ஏதாச்சும் நோய் வந்துச்சுன்னா. நீங்கள் எப்பயும் போல் கண்டுக்காமல் விட்டுறாதீங்க. இந்த டைம் கொஞ்சம் டல் ஆச்சுன்னா கொஞ்சம் டக்குன்னு ஏதாவது ஆக்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா அது புறாக்கு புறாக்கு நிறையா பரவச்சுன்னா அப்புறம் ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். இது வரைக்கும் கேரளாவில் வந்து லட்சக்கணக்கில் நிறையா செத்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கோழிகளாகட்டும் வாத்தாகட்டும் நிறையா காக்காயிலேருந்து எல்லாமே செத்துருக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். இப்போ நம்ம அதை வந்து என்ன எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு வந்து சரி பண்ணுறது எப்படி அப்படின்னு கரெக்டான ஒரு மெடிசன் வந்து நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதை வரதையும் தடுக்கிறதுக்காகவே நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஆன்டிபயோட்டிக். எந்த ஒரு வைரல் ஃபீவர், எந்த ஒரு ஃபீவர் மாதிரி எது வந்தாலுமே ஆன்டிபயோட்டிக் வந்து நல்லாவே கேட்கும். ஃபீவர் ஆகட்டும், கண் வலி ஆகட்டும், எது வந்தாலுமே உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் தான் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க எல்லாருமே. எந்த விதமான இது வந்தாலும் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். அதுக்காக நம்ம இப்போ இதுக்கு என்ன மெடிசன் கரெக்டாக தெரியாதனால நம்ம ஃபஸ்ட்டே நீங்கள் டெய்லி புறா திறந்து விடும் போது அது வந்து கொஞ்சம் கலக்கி வச்சுருங்க. ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு 2-3 மருந்து போடுங்க. அதை கேப்சூல்ஸில் இருக்கும், அதை வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணி அந்த டியூப் கேப்சூல் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க அந்த மருந்தை வந்து போட்டு கலக்கி வச்சுருங்க. எந்தெந்த மருந்து ஆன்டிபயோட்டிக் என்னென்னு தெரிய எது எந்த மருந்து அப்படின்னு தெரிலன்னா நீங்கள் ரெஸ்டெக்லின் கொடுக்கலாம். ரெஸ்டெக்லின் 215 இருக்கும். அது இல்லைன்னா நீங்கள் அமாக்சிலின் கேப்சூல்ஸ் இருக்கும், அதுவும் கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி சளி வந்ததுக்கு புறாக்கு எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். அதை நீ பார்க்கலனாலும் போய் பாருங்கள். வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இருக்கும், அதே போய் பாருங்கள். நம்ம இதில் வந்திருந்ததுமே இப்போது காட்டுற அதையுமே இனி 2-3 அண்ணத்துக்கு என்ன சரியாக ஆகலை. அங்கே தான் நின்றுட்டு பார்த்தீங்களா, இதுக்கும் வந்துருந்துச்சு இந்த புறாக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்கு நல்லா தான் இருக்குது. இது போக மற்ற வந்ததுக்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 2 அண்ணத்துக்கு மட்டும் இனி லேசாக தும்மிகிட்டு இருக்கு. ஆனால் புறா வந்து டல்லாக இருந்தது வந்து இப்போ ஆக்டிவ் ஆயிடுச்சு. இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த ஜாக்கு, இதுவும் இந்த மேலும் தான் அன்றைக்கி டல்லாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. இது ஆணு மட்டும் இன்னும் கொஞ்சம் லேசாக தும்மிட்டு இருக்கு, ஆனால் புறா வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. அதனால நீங்கள் அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸ் வந்து கொடுக்கலாம். கொஞ்சம் அது ஏதாச்சும் அட்டாக் ஆச்சுனாலுமே டக்குன்னு அது ரெடி ஆயிரும் புறா, ரொம்ப டல்லாயிராது. அதுக்கப்புறம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து புறா வந்து மேய்ச்சலுக்கு விடுவாங்க. அந்த மாதிரிலாம் விட வேணாம். கொஞ்ச நாளுக்கு உங்கள் வீட்டிலே தீனி போட்டு அப்படியே சாத்திரக்கு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறையா நேரம் வெளியில் மேய விடாதீங்க. சப்போஸ் அது வேற எங்கேயோ போய் மேயிற இடத்துல வேறு ஏதோ புறா வந்து அதுக்கு புறா மூலியமாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு பறவை மூலியமாகவோ வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கழட்டி விடாமல் வீட்டிலேயே தீனி போட்டு வீட்டிலேயே அடைச்சிருங்க. வெளியில் ரொம்ப நேரம் இருக்க விடாதீங்க. நிறைய பேர் காலையில் திறந்து விட்டாங்கன்னா நைட்டு தான் மூடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. திறந்து விடுற நேரம் கரெக்டாக தீனிக்கு மட்டும் திறந்து விடுங்க. திறந்து விட்டுட்டு காலையில் திறந்து விட்டீங்கன்னா சாப்பிட்டோன்னே மூடிடுங்க. அப்புறம் சாயந்தரம் திறந்து விட்டு சாப்பிட்டோன்னே மூடிடுங்க. கொஞ்ச நாளைக்கு இது இந்த ப்ராப்ளமெல்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள். சரியானதுக்கப்புறம் அதை எப்பயும் போல் மாற்றிக்கலாம். அப்புறம் புதுசாக அதை புறா வாங்கிட்டு வரீங்க அப்படின்னாலுமே அதை டக்குன்னு வந்து உங்கள் புறா எல்லாத்துக்கூட அது எப்பயுமே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ மெயினாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா புறாவோட சேர்த்திடாதீங்க, தனியாகவே வைங்க. அது கொஞ்ச நாள் ஒரு 10 தனியாகவே இருக்கட்டும். அது எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஏதாவது புதுசாக ஏதோ புறா வருது அப்படின்னாலும் அதையுமே பிடிச்சிங்கனாலும் அதை தனியாக வைங்க. அதே மாதிரி தான் சேர்த்து விட்டுறாதீங்க. கொஞ்சம் நாள் கழித்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் சேர்த்து விடுங்க. மோஸ்ட்லி இதெல்லாமே ஃபாலோ பண்ணாலே போதும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது, கரெக்டாக மெயின்டைன் ஆகிருக்கும். அப்படியே மறக்காமல் எல்லோரும் புறாக்கு எல்லாமே நல்லா இருந்தாலுமே ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து ஒரு டைம் கலக்கி விட்டுருங்க. அது குடிக்கட்டும், கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அதுக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு டைம் கலக்கி வச்சுருங்க. எல்லா புறாக்கும் ஒன்றுக்கு ரெண்டுக்குன்னு தனியாக கொடுக்காதீங்க, எல்லாத்துக்கும் கலக்கி ஒரு டைம் எல்லாருமே குடிக்கிற மாதிரி. திறந்து விட்றதுக்கு முன்னாடி எதுவும் தண்ணி வைக்காதீங்க. திறந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கலக்கி வைங்க. அப்போ எல்லாம் டக்குன்னு குடிச்சிடும் தண்ணியை.
இல்லை சாதா தண்ணி ஃபஸ்ட்டே குடிச்சிருச்சுன்னா அப்புறம் இதை குடிக்காது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலும் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் எல்லாருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இனி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.